தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரான கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற அங்கத்தவராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். பாராளுமன்றம் இன்று காலை கூடிய வேளையில் சபாநாயகர் WJM லோகுபண்டார முன்னிலையில் அவர் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். 1966 மட்டக்களப்பு கிரான் பிரதேசத்தில் பிறந்த கருணா அம்மான் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை வகுப்பு வரை கல்வி பயின்றுள்ளார். 1983 LTTE இயக்கத்தில் இணைந்து கொண்ட அவர் LTTE இயக்கத்தின் ஆயுத பிரிவில் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக விளங்கி பிரபாகரனுக்கு அடுத்த நிலை தலைவராக கருதப்பட்டார். LTTE-னரின் கிழக்கு பிராந்திய ஆயுத பிரிவின் தலைவராகவும் கருணா அம்மான் விளங்கினார். 2002 ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற சமாதான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட LTTE இயக்க தூதுக்குழுவிலும் அவர் அங்கம் வகித்தார். 2004 LTTE இயக்கத்தில் ஏற்பட்ட உட்பூசல் காரணமாக அவர் அனைத்து பதவிகளிலிருந்தும் நீங்கினார். அதன் பின்னர் கருணா அம்மான் LTTE தலைவர் பிரபாகரனின் முக்கிய எதிரியாக பகிரங்கமாக செயற்பட்டார். LTTE இயக்கத்தின் எதிர்பார்ப்புகள் தவிடுபடியானதற்கு கருணா அம்மான் பிரிந்து சென்றமை ஒரு முக்கிய காரணம் என்று அரசியல் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. 2006 தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் எனும் அமைப்பின் பெயரில் அரசியல் கட்சியொன்றை பதிவு செய்து கொண்ட கருணா அம்மான் அதன் தலைவராக செயற்பட்டு வருகின்றார். பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட அங்கத்தவர் பதவி வெற்றிடத்திற்கு கருணா அம்மான் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற அங்கத்தவராக ஜனாதிபதி தம்மை நியமித்தமை தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கௌரவமாக கருதப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற அங்கத்தவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். 22 வருட காலமாக LTTE பயங்கரவாதிகளால் இன்னல்களுக்கு உள்ளாகியிருக்கும் வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த ஜனாதிபதி மேற்கொண்டு வரும் வேலைத்திட்டத்திற்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கப் போவதாக விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அங்கத்தவராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் அவர் ரூபவாகினிக்கு கருத்து வெளியிடுகையில் இந்த பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பல அழுத்தங்களுக்கு மத்தியிலும் இந்த பொறுப்பை எனக்கு தந்த ஜனாதிபதி அவர்களுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது இது வெறுமனே எனக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட பொறுப்பாக நான் இதை கருதவில்லை. இது ஒரு தமிழ் மக்களுக்காக தந்த ஒரு கௌரவமாக, அதாவது ஜனாதிபதி அவர்களால் தமிழ் மக்களுக்கு தந்த ஒரு கௌரவமாகவே இதை நான் கருதுகின்றேன். ஆகவே இந்த பாராளுமன்ற பிரவேசத்தின் ஊடாக, அதாவது 22 வருடங்களாக பாதிப்புக்குள்ளாக இருக்கின்ற எமது மக்கள், வட கிழக்கு மக்களின் சிதைந்த அந்த வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் அந்த வாய்ப்புகளையும் நான் இந்த பிரவேசத்தினூடாக பயன்படுத்துவேன் என்பதை உங்களுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே கிழக்கு மாகாணம் மீட்கப்பட்டு அங்கு நிர்வாக சபைகள் அமைக்கப்பட்டு சிறந்த முறையில் முன்னேற்றம் கண்டு வருகின்றது. சிறந்த முறையில் எங்களது மாகாண சபை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று ஜனாதிபதி அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வடக்கு மாகாணத்தை மீட்கின்ற யுத்தம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த யுத்தம் மிகவும் முன்னேற்றம் கண்டிருக்கின்றது. ஒரு சில நாட்களில் கிளிநொச்சி நகரோடு கைப்பற்றப்படலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் விடுதலை புலிகள் மிகவும் பலவீனமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அங்குள்ள மக்களை இன்று ஒரு மனித கேடயங்களாக இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்தில் சர்வதேச சமூகங்கள் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு, நாங்கள் அரச தரப்பை சந்திக்கின்ற பொழுது கூட நாங்கள் பல தடவை நான் கூறியிருக்கின்றேன். பாதுகாப்பு செயலாளரையும் எங்கள் வசில் ராஜபக்ஸ் அவர்களையும் சந்திக்கின்ற பொழுது கூட நான் கேட்டிருக்கின்றேன். அதாவது பன்னி யுத்தத்தின் வெற்றி அங்குள்ள மக்களை பாதிப்பில்லாமல் மீட்டெடுப்பதில் தான் தங்கியிருக்கின்றது என்பதை நான் எடுத்துக் கூறியிருக்கின்றேன். தற்போது மிகவும் ஒரு மகிழ்வான விடயம், இன்று இராணுவ தரப்பினர், அதாவது இராணுவ தளபதி சரத்வன்சா அவர்களால் ஒரு யுத்தமற்ற பிரதேசம் அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தற்பொழுது மக்கள் அந்த பிரதேசங்களில் சென்று நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம்.